வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வீடு தமிழ். நம்ம கடந்த வீடியோவில் சொல்லியிருப்போம், இதுபோல் அடுத்த வீடியோ லோனை பற்றி கிடையாது, சிபில் ஸ்கோர் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, சிபில் ஸ்கோர் எப்படி வந்து கரெக்டாக வந்து பாதுகாத்துட்டு வர்றது, இது சிபில் ஸ்கோர் எது எதுக்கெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் இப்போ ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு, அந்த அப்டேட்டை பற்றி ஃபுல்லாகவே பார்க்கலாம். கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன்களுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. எதுக்காக வார்னிங் கொடுத்தாங்க, இதை பற்றி முழுமையாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம நாட்டில் இருக்க பேங்க்குக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது, அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கிற அப்ளிகேஷன் மட்டும்தான் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. டக்குன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அப்படி என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருக்குது, இதில் எது இதெல்லாம் எந்தெந்த அப்ளிகேஷன் இதெல்லாம் அடங்கி வருது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். 10,000க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன்கள் இந்த சட்டத்திட்டத்துக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500,000 அப்ளிகேஷனும் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க, எங்களோட சட்டத்திட்டங்களுக்கு நீங்கள் உட்படுத்தி இல்லைன்னா உங்களோட தகுந்த ஆவணங்களை வந்து நீங்கள் பதிவு செய்யணும், அப்படி பதிவு செய்ய தவறுனா எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் உங்களோட அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோர் அதாவது வந்துட்டு ஆன்லைன் தளத்திலிருந்து உடனடியாக நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அப்ளிகேஷனுக்குமே ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க. இது மிகவும் ஒரு அருமையான ஒரு சட்டத்திட்டம். கொரோனா காலத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 15 நாள் மினிமம் டைம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் வந்து 15 நாள் நீங்கள் கட்டி முடித்த உடனே வந்துட்டு 15-20 ஆகும், 25-30 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனாங்க. அதாவது உங்களோட இஎம்ஐ அமௌண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி டேட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கொரோனா டைமில் என்ன நினச்சாங்கன்னா, ஷார்ட் டைம் லோன் கொடுக்கலாம், 1,000 ரூபா கொடுக்கலாம், 1,000 ரூபாய்க்கு வந்துட்டு 300 ரூபா இன்ட்ரெஸ்ட்னா என்னாச்சு பார்த்துங்க, 7 நாள் தான், 7 நாளில் நம்மளால் ஒரு 1,000 ரூபா ரெடி பண்ண முடியும். ஸோ ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அதுவே 7 நாளில் 3,000 ரூபா ரெடி பண்ண முடியுமா, கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்துட்டு அந்த 3,000 ரூபாய்க்கு தான் 1 வீக்குக்கு வந்துட்டு 3,000 ரூபா சம்பாதிக்க தான் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஆனால் 3,000 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படியும் ஒரு 600 ரூபா இன்ட்ரெஸ்ட் எடுத்துருவாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த பேராசை அதிகமானதுனால என்னாச்சுன்னா டென்யூர் டேட்டை இருக்க குறைச்சிக்கிட்டே வந்திருக்காங்க. முதல்லலாம் அதாவது மினிமமே வந்துட்டு 60 நாள் நீங்கள் டைம் கொடுக்கணும், லோன் எடுத்து முதல் தேதியிலிருந்து 60ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் தாராளமாக நீங்கள் டைம் கொடுத்து தான் ஆகணும், இந்த சட்டத்திட்டங்களுக்கு நீங்கள் உட்பட்டு இருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் தளத்தில் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே NBFC-க்கு தான் கீழே தான் இது எல்லாமே வரும். குறிப்பாக இதில் இன்ட்ரெஸ்ட்டு தான் வந்துட்டு பெரிய ஒரு டாட் வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ இதில் முக்கியமாக இன்ட்ரெஸ்ட்டு மட்டும்தான் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ டென்யூர் டேட்டை மட்டும் குறைச்சிட்டு இன்ட்ரெஸ்டெல்லாம் பயங்கரமாக ஏற்றிட்டாங்க. நம்ம தான் நான் ஃபஸ்ட்டெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், அதாவது வந்துட்டு மீட்ரு வட்டி, ஃப்ளைட் வட்டி, ஜெட் வட்டிலாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் இப்போ நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது இந்த ஆன்லைன் வட்டி. இதில் இன்ட்ரெஸ்ட்டு அவங்க சைட்லேருந்து எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. அதாவது ஒரு சராசரியாக ஒரு வங்கினால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு வந்துட்டு RBI ரூல்ஸ்க்கு கீழே இருக்கிறதுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா லோனாக அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3,500 ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட் தான். பார்த்துங்க, இது எனக்கு என்ன கால்குலேஷனே தெரில. கந்து வட்டிக்கு விடுறவங்க கூட ஒரு 10,000 ரூபாய்க்கு 1,000 ரூபா பிடிப்பாங்க, இல்லை வந்து மனசாட்சி பிரகாரம் ஒரு 500 ரூபா பிடிப்பாங்க. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா மனசாட்சியே இல்லாமல், அதாவது ரொம்ப தூரத்தில் இருக்காங்களே, மனசாட்சி எப்படி தெரியும் அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்துட்டு 10,000 ரூபாய்க்கு 3,500 ரூபா வட்டியாக. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதுலேயும் ஒரு நண்பர் லோன் எடுத்துகிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தார், சார் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது, என்னால் முடியல, ஏதோ பண்ணிக்கலாமோ அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அப்போ தான் நான் சொன்னேன், நான் கவலையப்படாதீங்க, இதுக்கெல்லாம் வந்து ஒரு டாட் வைக்கிற அளவுக்கு வந்துட்டு சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு வருது, ஆனால் ஓப்பனாக அது வெளியில் வரமாட்டேன்து, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரம் இது எல்லாமே கிளியர் ஆகிடும். இந்த மாதிரி உங்களை பிளாக்மெயில் பண்ணுற அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு டேக் ஓவர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலனாலும் அவங்க உங்கள் ஒருத்தரை மட்டும் வந்து டார்கெட் பண்ணி பிளாக்மெயில் பண்ணுறதே கிடையாது, கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே அவங்க அப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அதனால் வந்துட்டு யாரோ ஒருத்தர்னால ஒருத்தர்கிட்ட மாட்டிடுவாங்க, மாட்டியும் கிட்டாங்க நிறைய அப்ளிகேஷன் எல்லாமே. கிட்டத்தட்ட இப்போ கூட ரீசெண்டாக கேள்விப்பட்டேன், அதை அடுத்த வீடியோவில் பண்ணலான்ட்டுருக்கேன் நான், ஒரு 6 பேர் வந்துட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. எல்லாமே RBI கீழே இருக்கிற மாதிரி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும். ஸோ டென்யூர் டேட் அதிகமாக இருக்கும், மினிமம் வந்துட்டு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது எவ்வளோ இருக்கும்னா உங்களுக்கு 10,000, 5,000 இது ரேஞ்சில் தான் இருக்கும். ஒரு 500, 1,000 கொடுத்துட்டு அதுக்கெல்லாம் அசிங்கப்படுத்தணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் சூப்பராகவே வந்துடும், சிம்பிளாகவும் இருக்கும். அதனால் இந்த இஷ்யூ நடக்கிறதுனால ஃபுல்லாக யாரும் ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா மக்கள் கொடுக்குற வட்டியில் தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, தாராளமாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், கூடிய சீக்கிரம் ஒரு நல்லது நடக்கும். இதெல்லாம் அவங்க சைட்லேருந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அனலைஸ் பண்ணிட்டு இந்த ரூல்ஸுக்கு கீழே இல்லாத அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு வார்னிங் கொடுத்துருக்காங்க. சிலர்லாம் NBFC-க்கு வந்துட்டு
ஸோ அந்த உரிய ஆவணங்கள் வாங்கியிருப்பாங்க. அந்த ஆவணங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்காங்க. அதுக்காக தான் அவங்களுக்குலாம் வார்னிங் அனுப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய அப்ளிகேஷன் அவங்க குறிப்பிட்டு ஸோ ஒரு சில அப்ளிகேஷன்லாம் சொல்லியிருக்காங்க. என்னென்னா மணிபே, யூபே, எஸ்பே, இந்த மாதிரி எஸ்பேலாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனால் எஸ்பேன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா அப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஒரு வார்னிங் அனுப்பியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இது மாதிரி நீங்கள் பேமெண்ட்டு அதிகமாக வாங்குறீங்க, உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எங்களுக்கு இணங்கு இல்லை, அதனால் நீங்கள் உங்களோட உரிய ஆவணங்களை வந்து சப்மிட் பண்ண சொல்லி வார்னிங் மெயில் அனுப்பியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களும் வந்துட்டு அதுக்கு ரிவர்ட் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களாம். கூடிய சீக்கிரமே அவங்க சைட்லேருந்து ஏதாவது ரிவர்ட் வரலைனா, அதாவது மெசேஜ் எதுவும் ரிப்ளை வரலினா, கண்டிப்பாக அவங்கள ரிமூவ் பண்ணிவிடுவாங்க ப்ளே ஸ்டோர்லேருந்து. அதனால் ஒரு சிலர் பயப்படணும்னு அவசியம் இல்லை, தயவு செஞ்சு பயப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் இது எல்லாத்துக்குமே டவுட் வந்துருச்சு. நம்ம நாளைக்கு இது போல் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பை.